விசுவாசத்தோடும் பாசத்தோடும் பற்றோடும் என்னுடைய ஞானப்படுத்தி பிழுங்கிற சமந்தரோட நாம் உள்ளவும் கொடுத்து பொங்குடி தீவு இப்படி ஒரு அழகான இடத்துல நான் வணக்கம். எல்லாரும் எப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களோ, நான் நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்களும் நல்ல சுகமா இருக்கிறீங்களா நான் நம்புறேன். இன்றைக்கு இந்த காணொலி நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், இலங்கைக்கு வந்து, அதாவது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து நான் போடுற முதலாவது காணொலி இதுதான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற இடம் புங்குடிதீவு. புங்குடிதீவுக்கு என்னதுக்காண்டி வந்திருக்கோம்னு சொன்னால், இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் கண்ணகியம்மன் கோவில். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் 25ஆம் தேதி பெரிய அளவில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது. அந்த காணொலியும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுவேன். இன்றைக்கு ஒரு இசைக்கச்சேரி ஒன்று நடக்க போகுதுன்னு சொன்னவ, அதுதான் இந்த மாதிரி நடக்குன்னு சொல்லி பார்ப்போம்னு வந்திருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் இன்னும் பெரிய கொட்டைகள்லாம் கட்டி அதிலேயுமே இன்னும் நிகழ்ச்சி நடக்குது. என்ன நிகழ்ச்சின்னு தெரியல, ஏதோ விளையாட்டு நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். பேருங்க முன்னுக்கு, அதுதான் வாசல் தெரியும் பண்ணிக்கல யாருக்குமே. நைனாதிக்கு போய்க்கு இந்த வாசலை பார்த்துருப்பீங்க, அந்த சோப்பு கலரில் இருக்குது. நாங்கள் அப்படி தொடர்ந்து கோயிலுக்கு போவோம் வாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கண்ணகிபுரத்துக்கு போய் கொண்டிருக்கோம். பாருங்க, இதுதான் முன் முகப்பு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொட்டகம் மாதிரி போட்டு ஏதோ நிகழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் என்ன நிகழ்ச்சின்றது எனக்கு வழியாக தெரியலை, போய் பார்ப்போம் என்ன நிகழ்ச்சின்னு சொல்லி. சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச அந்த இசைக்கச்சேரி நடக்க போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் கோயிலில் நடக்கல, கோயிலுக்கு அங்கே கிணதுரம் நாங்கள் போகணும், அங்கே கோயிலை பார்த்துட்டு வருவோம். பாருங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கோம். ஆனால் ஆக்கள் சேனமே வரையில, இனித்தான் போக போக ஆக்கள் வரையணும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன கடைகளும் போட்டு வச்சுக்கணும். நாங்கள் இப்போ கோயிலை போய் பார்த்துட்டு வருவோம். பேருந்து 25ஆம் தேதியும் அந்த பெரிய அளவில் கும்பாபிஷேகம் நடக்க போது தானே, அப்போக்குன்னு நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த கோயிலை காட்டும் என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் கோயிலை பார்த்துட்டு வருவோம் வாங்கோ. நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதையில் நாங்கள் முந்தி போட்டு வரைக்கில் பெரிய அளவில் வாகனங்கள் நடமாட்டத்தை காணக்கூடிய மாதிரி இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பயங்கர க்ரௌடாக இருக்குது. வேறுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் வாகனங்கள் வந்து கொண்டே இருக்குது, அது உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன பந்தல்கள் எல்லாம் கட்டியிருக்கு. பாருங்க, கண்ணகிபுரம் புங்குடுதீவன் சொல்லி முன்னுக்கு வந்துட்டோம் நாங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் இதில் நாங்கள் கோயிலுக்கு போயிடுவோம். கோயில் உங்களுக்கு நோம்பல் அண்டை காட்டுறோம். பேருந்து அதாவது 25ஆம் தேதி என்னென்ன இருக்குது அதெல்லாம் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விநாயகர் ஆலயமும் இருக்குது, அதே உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, சரி. நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 கால் மண்டபம் இருக்கிற கண்ணகி அம்மன் கோயிலுக்கு நாங்கள் வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 25ஆம் தேதி நடக்க போகிற கும்பாபிஷேகத்துக்காண்டி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகபட்சமான கடைகள் எல்லாம் வந்திருக்குது. அங்காளையும் கணக்கு கடைகள் எல்லாம் போட்டிருக்கணும். கடையா என்னென்னு தெரியல, போலீஸ் சண்டல் இருக்குது, என்னென்னு தெரியல. அப்படி கணக்கு இதுகள் எல்லாம் போட்டிருக்குது. அப்படியே நாங்கள் கோயிலுக்குள்ளே போவோம். 25ஆம் தேதி தான் கும்பாபிஷேகம். இன்றைக்கு என்ன சாத்தன்னு நினைக்கிறேன்னா, நந்தி கொடி பறக்குது. இந்த கடலுக்குள்ளதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீர்த்தம் இருக்குது, அங்கோவா தெரியுது. வேறுங்க, அது வேந்து நான் அன்றைக்கு வரைக்கும் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் கோயில் வீதி. பாருங்கள் கோயில் வீதி பின்னேற நேரத்தில் எப்படி இருக்குன்றது. வேறுங்க, இந்த கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கானே தான் இந்த பெரிய இதாக கட்டி வச்சுருக்கணுமா. இப்போ இலங்கையிலேயே இதுவரைக்கும் செய்யாத மாதிரி ஒரு பெரிய ஒரு இதாக செய்ய போயிடுமா இந்த கும்பாபிஷேகத்தை. என்ன மாதிரி நடக்க போகிறோன்றதை நாங்கள் 25ஆம் தேதி பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஓகே 5 ராஜகோபுரம் இருக்குது. இங்கே பாருங்க, இரவு நேரத்தில் இப்படி கோயில் ஒழிக்குதுண்டு. வேறுங்க, லைட் எல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் ஒழிக்குது. இந்த இசைக்கச்சேரியும் போய் உங்களுக்கு காட்டணும். அதாவது இந்த புங்குடிதீவு இந்த நுழைவாயில் இருக்குது தானே, அந்த இடத்துல இசைக்கச்சேரி நடந்து கொண்டிருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த கோயில் மினுங்கி கொண்டிருக்குது. வேறுங்க, அதே உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்குங்க கோயில் மினுங்கி கொண்டிருக்கிறத. ஆனால் ஃபுல்லாக இன்னும் கட்டி முடியலை. என்னென்ன சொல்கிறது, அதாவது சில சில வேலைகள் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஃபுல்லாக கட்டி முடியலை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாகசாந்தி நிலையம்னு சொல்லி என்ன குடிக்கணும், டீ எண்ணிக்கிறேன். டீ குடிக்க போறியா? டீ வேண்டாமா, குடிச்சிட்டு பாவன் போய். கோயில் டீ எப்படி இருக்குன்னு போய் குடிச்சிட்டு பாவன். குடிச்சனியா கோயிலில் எப்படி ஆகி டீ? வாயப்பிழந்து டீயோ? சரி, போய் குடிச்சிட்டு வா கோயிலில் டீயே. தாகசாந்தி நிலையம் கோயிலுக்காண்டிய பாத்தீங்கன்னு சொன்னா புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து ஏகப்பட்ட பேர் வந்திருக்கேன் தெரியுமா? என்ன 25ஆம் தேதிக்கோ? அதோ இந்த ஒரு முக்கியமான நிகழ்வுக்காண்டியே வந்திருக்கணும்.
இன்னொரு பேர் சொல்றோம், என்ன பேர் அதுக்கு சொல்ற தெரியுமா? இதுக்கு இந்த கட்டி இருக்கிறதுக்கு எவ்வளவு பெருசா கட்டி இருக்குன்னு பாத்து ஒன்னும் செய்யல. நாங்க அப்படி தொடர்ந்து சுத்தி பாப்போம் கோயில் எப்படி இருக்கான்னு சொல்லி. நாளைக்கு முன்னச்சாத்து, கடைசி எண்ணச்சாத்து நாளை நடக்கும். அதுக்கு பிறகுதான் கும்பாபிஷேகம். அதுல சுத்திட்டு வருவோம். இந்த லைட்டிங்கை பாருங்க, எப்படி மினுங்குதண்டு, அருமையா இருக்கு லைட்டிங்கை பார்க்க. இந்த கோயிலை பார்க்க எப்படி இருக்குது? இலங்கையிலேயே பிரம்மாண்டமாக இப்படி ஒரு கும்பாபிஷேகம் நடக்க போறது இந்த கோயில தான். மிகப்பெரிய கோயிலும் இந்த கோயில் தான். பெரிய கோயிலும் இதுதான் இலங்கையில. அதான் இந்த பெருசா கட்டின கோயில்னு சொல்றது. அப்ப மதுரை மீனாட்சி அம்மன் போனோம், அங்க 1000 கால் மண்டபம் இருக்கிற மாதிரி இங்க 500 கால் மண்டபம். இந்த தூணுகளை, இந்த தூணுகளை தானே 500, ஒவ்வொரு 500 தூண் இருக்குது இப்படி. 500 தூண் இருக்குது இப்படி. ஆனா சரியான பிரம்மாண்டமா தான் கட்டி இருக்கிறோம். இது பார்க்க அதுல ரோட்டால வரைக்கும் எனக்கு பார்க்க லைட்டிங் எல்லாம் நல்லா ஒழிக்குது. என்ன அதை விட அது பயங்கர, அந்த கல்லுகள் தூணுகள் எல்லாம் சரியான பெருமதியான தூணுகள் மாதிரி தூணுது பார்க்க. மற்றது முக்கியமாக 5 ராஜகோபுரம் இருக்குது இங்கே. அந்த 5 ராஜகோபுரம் நான் தானே வந்துடுறேன், முன்பக்கமே ஆனோடு வந்தேன். ஆனால் முழுக்க முழுக்க இன்னும் கட்டி முடிக்கல, இன்னும் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ ஆனால் கோயிலுக்கு திருவிழாக்கு நிற்கிற மாதிரி ஆக்கள் நிற்கிறோம் இங்கே. நாங்கள் இப்படியே இந்த வளத்தால் சுற்றி பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். என்னக்கா பின்ன இங்கே வேறங்க, உள்ளுக்கு எப்படி இருக்கண்டு வேறங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் ஒரு கேணி கிடக்கும், கடலுக்குள்ளேயும் ஒரு கேணி கொண்டு கிடக்குது. கடலுக்குள்ள ஒரு ஒரு கடலுக்கு ஒரு வட்டம் ஒரு கேணி மாதிரி கொண்டு வச்சுக்கோங்க. உள்ளுக்கு இருக்குது, உள்ளுக்கு இருக்குது வட்டம், ஒரு கல் போட்டு வச்சுருக்கேன் வட்டமே. அது வித்தியாசமாக இருக்கும். கோயில் வந்திருக்கிறேன் 10 வரைக்கில், அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறேன்னு சொன்னவர். அப்ப இந்தியால இருந்து தான் அந்த கலைஞர் கலைஞர்களை கொண்டு வந்து கட்ட வச்சது இந்த இடம். இந்தியா கலைஞர்வியலும் எல்லா இலங்கையாக்கள் எல்லாம் சேர்ந்து தான் கட்டினது இந்த சிற்ப வேலைகள். அந்த அதுகளுக்காண்டி இப்பயே வேறங்க இவ்வளவு வாகனங்கள் வந்து நிக்கிறது வேறங்களேன். இங்க ஒரு ரவுண்ட் அண்ட் அடிச்சுட்டு வருவோம் என்ன நாங்கள். உள்ளுக்கு விடிய ஒடுக்கல தாமினி. இதுதான் அந்த 500 காலில் இருக்கிற ஒரு கால். இதுதான் இப்படி பேருங்க, இந்த தூணை தான் காலன்று சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இப்படி பேருங்க எப்படி இருக்குண்டு பேருங்க. இந்த இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோவிலை மாதிரியே இப்படி செய்து வச்சுருக்கணும் பாருங்க. இந்த இடம் ஃபுல்ல அதே உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வீதியிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தாகசாந்தி நிலையங்களையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. அதில் முன்னுக்கு அந்த பக்கமும் தாகசாந்தி நிலையம் இருக்குது. நாங்கள் வந்து நுழைஞ்சோம் அந்த பக்கம் முன்னுக்கு அந்த கோபுரத்துக்கு பெயிண்ட் அடித்து அந்த இது மட்டும் அடிச்சிருக்கே எப்படி இருக்குது. இதில் வேறு ஒவ்வொரு இடத்துலையும் கோபுர டிசைன் செய்து டிசைன்லாம் போட்டு வச்சிருக்கணும் பேர். லைட்டு சும்மா தான் போட்டிருக்கணும். இப்போ ஃபுல்லாக வரைக்கில் அந்த அந்த ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு வரைக்கும் என்ன மாதிரி வேறு நினைக்கிறேனே. அதைத்தான் நான் இறங்கி கொண்டு வரேன் பார்த்து. அப்படி ஒரு பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு இந்த புங்குடுதீ வரை புங்குடுதீ புங்குடுதீ மக்கள் எல்லாருமே சேர்ந்து அதை செய்யணும். அப்படித்தான் அப்படித்தான் அப்படி ஒரு விஷயம். சரியான வித்தியாசமாக இருக்குது. இலங்கையில் எனக்கு தெரியாது பெரிய கோவில். அதில் பற்றி அதில் பற்றி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் விளக்கங்கள். கோவிலை பார்க்க சரியான பிரம்மாண்டமாக இருக்குது. மற்றது இந்த கோவிலின் தலைவிருச்சம் பூவரசு மரம் நினைக்கிறேன். நான் காணல பூவரச மரத்தை பூவரச மரம்
என்னப்பா இதில் ஒரு மண்டபம் உண்டு, வீடா மண்டபமா? என்ன ஒன்று புதுசாக இருக்குது, இதுலேயும் ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 கோபுரம் இருக்குது, ராஜகோபுரம் 5 இருக்குது மொத்தமாக. முள்ளு காக்கள் நிற்கிறேன் பாருங்க. 5 என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஆ எவ்வளோ விருத்தன்ட்டு வேற சுற்றி வேற அதிகபட்சமான 25ஆம் தேதி கணக்கு பேர் வருவீங்க தானே, ஆக்களுடைய கதைச்சு நான் கேட்டு அறிஞ்சு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு. அண்டை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாந்தண்ட இசைக்குழுவால் சூப்பர் சிங்கர் எல்லாம் பெறினமா வந்து அங்கே அந்த நாங்கள் பார்த்தோம். அதில் சூப்பர் சிங்கர் எல்லாம் பெறினா இப்போ சூப்பர் சிங்கர் வேறு இன்னொரு பேர் அவர் பெரிய பிரபலமான ஆள் போல் அவர் நான் இன்டர்வியூ எடுத்தேன் கோவில் என்னண்டு அவர்கிட்ட பாட்டு எல்லாம் இன்றைக்கு இருக்குது. அப்போ அதே நாங்கள் போய்க்க பார்த்துட்டு போகலாம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சேனலுக்கு யாராக புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஓகே சப்ஸ்கிரைப். அப்படியே லைட்டை ஃபுல்லாக நிப்பாட்டி போடணும். என்ன என்ன உதறியில ஓங்க இது சார் இதுவே இல்லை, இது என்ன நான் ஆனால் 5 பக்கம் முடிஞ்சு கொண்டு தான் இருந்திருக்கு. என்ன யூடியூபர் பார்த்துருக்கேண்ணா அவசியா? ஓகே நன்றி நன்றியா. இப்போ வெளிநாட்டிலேருந்து தான் வந்திருக்கணும் என்ன கூடுதலாக. ஓ இவ்வளோ பெருச ஜாகம் செய்கிறத என்ன சொல்கிறது எந்த பெருசாக இருக்குன்ற உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இருட்டாக இருக்கிறதால அவ்வளோ கிளியராக இருக்கமான நெக்கையில் பெருசான கிளியராக இருக்காது. வேறு இந்த நடுவில் வேறுங்க இந்த இடத்துல இருட்டாக இருக்குது. அங்கே தான் ஓ கணக்கை முக்கியமா எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி இந்த போனுகள் சேட்டுகள் கமராக்கள் சிறப்புகள் அதோட கோயிலுக்குள்ள போக முடியாது. கோயில் பூசை முடிஞ்சுதோ எல்லாரும் வழியில வந்துட்டு என்னென்று தெரியல. அந்த நாங்கள் வடிவ விளக்கமாக போடுவோமே. ஆனால் அதிகமான புலம்பெயர் மக்களுக்கு காணக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன ஊர் சின்னத்தை விட இல்லை பார்க்க தெரியும் மிஸ் பண்ண மாட்டோம். என்ன கண்டிப்பாக போவினோம். ஏண்டா எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா கிடைக்கு புதுசா வந்து பாக்கு எங்களுக்கு ஒரு நான் முதல் வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ இன்னைக்கு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது நான் எடுத்த வீடியோ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது. அதுல இதுக்கெல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிக்கல உங்களை கட்டி வரைக்கும் அந்த பின்னால் பின் வாசல்ல இருந்து வரைக்கும் நான் அப்படியா வந்தேன். இந்தியாவிலிருந்து கடலால கரை ஓதிங்களோ அந்த மாதிரி தான் சொல்றவ ஸ்டோரி கேட்டுதான் சொல்லணும். நாங்க தெரியாம சொல்லக்கூடாது. எனக்கு விளக்கம் சொல்றேன் ட்ரோனை தான் ஏற்றுக்கணும் யோசிக்கும் ட்ரோன் ஸ்டாப்லஸ்ல வேலையாது. ₹200 200 ரூபாயா? தண்ணி பத்திலும் 200 ரூபாய். ஏன்னாடா அப்படி
நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இசைக்கச்சேரி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்க. இந்த இடத்துல அந்த இசைக்கச்சேரி நம்ம ஆரம்பிக்க நினைக்கிறேன். அதில் கதிரை எல்லாம் போட்டுருக்குது, முன்னுக்கு ஆடுறோம் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் சிங்கர் எல்லாம் வந்திருக்கிறேன் மேம். என்னோட தெரியல, துறந்த வழியாக தான் இருக்குது, மழை பெய்தா என்ன செய்யணும் தெரியல. இந்த இடத்துல பாருங்க, இப்போ சொன்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தேன்னு சொல்லி கப்பை வின் பண்ண டீம் போகல பாருங்க, கத்தி கொண்டு போகிறாங்க. அதில் ஒரு விளையாட்டு படி நடந்தேன் சொன்னேன், இங்கே பேரங்க கத்தி கொண்டு போகிறாங்க. நெஸ்ட் காஃபி கொத்துக்கடை ஒரு போல கடையும் வச்சிருக்கீங்க நம்மளா அப்பா. என்னடா அப்பா வந்து குந்துட்டியோ? ஆ வச்சிரு, நான் வரேன் சுற்றி பார்த்துட்டு வரேன் என்ன நடக்குதுன்ட்டு. உறவுகள் எல்லாம் இந்த மண்ணை நோக்கி திரண்டு கொண்டிருக்கிறார்கள், திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து மகிழ்ச்சிப்படுத்தும் ஒரே நோக்கத்திற்காக இந்த நிகழ்வை இன்றைக்கு இந்த அரங்கிலே பலத்த சிரமங்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீங்கள் திரண்டு வந்திருக்கிறீர்கள், பறந்து விட முடியாது. புங்குடுதீப்பு மண்ணிலே சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் வந்த மண் இந்த மண். அந்த மண்ணினுடைய அந்த மண்ணுக்கு வந்த அந்த சீர்காழியுடைய அருமை புதல்வர் இன்றைக்கு புங்குடுதீபு மண்ணுக்கு வந்திருக்கிறார். இது எல்லாம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி. அது மட்டுமல்லாமல் ஒரு சூப்பர் சிங்கர் புகழ் சோனியா அவர்களையும் இங்கே அழைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய தமிழில எழுச்சி பாடகர் சாந்தன்னுடைய அருமை புதல்வர்கள் வழங்குகின்ற இன்னிசை நிகழ்ச்சியோடு சேர்ந்து இன்றைக்கு பிரபலமான கலைஞர்கள்லாம் உங்களை மகிழ்விக்க போகிறார்கள். நீங்கள் எல்லோரும் நிறைவாக இறுதி வரை இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோடு மீண்டும் உங்களை வருக வருக என்று வரவேற்று விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளவு சனக்கூட்டம் வந்திருக்கின்றேன். ஐஸ்கிரீம் கடை என்னச்சுன்னா இங்க கொத்தும் போடினா கொத்து அந்த வாசம் பீஸு கொத்து போடுற சவுண்டு நெஸ்டி ஐஸ்கிரீம் கொத்து எல்லாமே இருக்கு போல. புரிச்சு எல்லாம் கொண்டு வச்சிருக்கணும், சோடாக்கள் எல்லாமே இருக்கிறது போல. இப்போதான் ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும். எனக்கு நிகழ்ச்சி ஃபுல்லாக அதாவது இசைக்கச்சேரி என்ன துவங்கல் நினைக்கிறேன். இப்போ நம்மள ஆரம்ப நிகழ்ச்சியாக வெல்கம் இந்த நடனம் வந்து கொண்டிருக்குது பாருங்க. என்ன பேர் ஊரையும் பாப்போம் சாப்பிட்டு பாப்போம். எப்படி படியும் போய் சேரான் பேரண்ட் நீங்க எல்லாம் அனுப்பி பிராபத்தா நீ ஓகே ஓகே ஆள தெரியும் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாரு. கனடால இருந்தா இந்த நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். கோயிலுக்காண்டி கோயிலுக்கு வந்த ஆக்களையும் உலகம் புறா இருந்து வந்த ஆக்களையும் ஒன்றிணைச்சு பார்த்து கதைச்சு ரசிச்சு
சாப்பிட்டு போறதுக்காண்டி பெரிய லெவல்ல பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் பார்த்தேன் அந்த கோயில பார்த்து நான் பயந்துட்டேன். அப்படியே சுத்தி கொண்டு திரிகிறேன் கோயில பெரிய வீதி என்ன என்னன்னு சொன்ன பிரதர், நான் வந்து இந்த ஊர்லாம் பிறந்து வளர்ந்தேன். 14 வயசு மட்டும் இந்த ஊர்ல இருந்திருக்கிறேன். அந்த கோயில படுத்து பிறண்டு களவெடுத்து வாழைப்பழம் சாப்பிட்டதுல இருந்து அந்த கோயில் தான் எங்களோட லைஃப். அந்த கோயில் அந்த கோயிலுக்கு பின் ஒரு ஒரு சீசன் சீசனா பந்து விளையாடுறோம். ஒரு சீசன் பந்து விளையாடுவோம், பிராக்கிரிக்கல் விளையாடுறீங்க, பிராக்கணியில குளிப்போம். கடலோட அமைந்திருக்கிறதால அது கண்ணகி வந்து எல்லாருமே அந்த கண்ணகிக்கு செய்யறதுக்கு ஒரே ரீசன் வந்து எல்லாரும் நல்லா இருக்கீங்க. இந்த உலகம் பூரா இருக்கிற கண்ணகியை சுத்தி கண்ணகியை நம்பின யாரும் கண்ணகி கைவிட இல்லை. அதனால இன்றைக்கும் ஒரு 20,000 மேல வெளிநாட்டில இருந்து வந்திருக்கிறோம்னு சொல்லுவாங்க. அவ கூப்பிட்டு நான் எங்கட வீட்டில் இருந்து நாங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக வந்திருக்கிறோம். நாங்களே ஒருக்காக இப்படி இணைந்ததில்லை. எங்கள் அக்கா கூட ஒருவேல இருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் 5 பேர் எங்கள் அம்மா ஏழாவது அம்மாவே கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். ஸோ எல்லாருமே இங்கே வந்து நிற்கிறோம். 20,000 பேர் வந்து நிற்கிறோம். மோதல் 20,000 தெரியுது. ஒரு ஆக்கில் நீங்கள் அப்படியே ஸூம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபேஸ். இந்த இந்த இதுல பாருங்க, இவ்வளோ பேரும் அண்ணன் தம்பி. இந்த 5 பேர், இந்த 4 பேரும், இவர் 4 பேரும் அண்ணன் தம்பி. இதே இங்கே தான் சந்திக்கணும். ஒரு ஆள் சுவிஸ், ஒரு ஆள் ஜேமன், ஒரு ஆள் ஏ தலை இல்லைங்க வரும். ஒரு ஆள் சுவிஸ், ஒரு ஆள் ஜேமன், ஒரு ஆள் கனடா, அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, என்னென்னா ஒரு சேனல் ஒன்று இருக்குது. அந்த சேனலோட நேமா வடிவா சொல்லுங்க. என்னென்ன ஊரையும் பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். இதே அன்னையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவிலேருந்து வந்திருக்கிறார். அன்னை என்ன கண்டு காய்ச்சோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நன்றி அண்ணன், உங்களை கண்டு காய்ச்சது. அண்ணா கொத்து, தம்பி கொத்து கேட்ட வேற இப்ப அண்ணன் வாங்கி கொடுக்குற. இப்ப பாருங்க, அப்போது வந்ததை விட அதிகமான சினமா இருக்கு. இப்ப உங்களுக்கு சுத்திக்காரு எவ்வளவு சினம் வந்திருக்கு சொல்லி பாருங்க. இதுல ஒரு அண்ணா சொன்னவர் கிட்டத்தட்ட புலம்பெயர் தமிழர்களை கிட்டத்தட்ட இங்கே 20,000 பேருக்கு மேலே வந்திருக்கணுமாம். அது கேட்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. தென்னிந்திய பிரபல பாடகர், இசை மேதை, இசைமணி டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் மகன், சீர்காழியின் செல்வன் டாக்டர் சீர்காழி கோ சிவசிதம்பரம் அவர்கள், புங்குடுதீவு கலை கலாச்சார நட்புறவு சங்கம் யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் பெருமையுடன் நடாத்திய இன்னிசை தண்டல் 2023 நிகழ்வில் தமிழகத்திலிருந்து வருகை தந்து பங்கேற்று ஆயிரக்கணக்கான ஈழத்து இசை ரசிகர்களையும் மகிழ்விக்கும் வகையில் அருமையான பாடல்களை பாடி நிகழ்வை சிறப்பித்தமையை வியந்து பாராட்டி இப்பாராட்டு பட்டயத்தினை வழங்கி மதிப்பளிக்கிறேன். தந்தையின் வழியே தங்களின் இசைப்பணி மிளிர்ந்தொழிர ஈழத்து இசை ரசிகர்கள் சார்பில் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். சிவஞானம் ஸ்ரீதரன், பாராளுமன்ற உறுப்பினர், யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம். புங்குடிதீவு இப்படி ஒரு அழகான இடத்துல நான் ஃபஸ்ட் டைம் தான் வரேன். முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் போயிருக்கேன். ஆனால் ஜாஸ்தி ஒரு 25 வாட்டியாவது இங்கே ஸ்ரீலங்காவில். நீங்கள் கூட்டிட்டு அழைச்ச கனடாவிலிருந்து வந்திருக்க திவ்யன் அண்ணா அப்புறம் நந்தன் அண்ணா அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நிருமலன் பேண்டோட, கோகுலன் பேண்டோட பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ எல்லா பாட்டுக்கும் உங்களோட கைத்தட்டல் என்கரேஜ்மெண்ட் எல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கிடைக்குமா? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஒரு தானி படவை ஞானப்படுத்தி பிழந்து
மனத்தை பிழந்து போது கடையில் சனமே இல்லை. இப்போ வேறு கடையில் எவ்வளோ அசனம் உண்டு. சிக்கன் கொத்து எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-10 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த இது நடக்குது. பாசத்தோடும் பாசத்தோடும் பற்றோடும் என்னுடைய தந்தையார், அருமை தந்தையார் பத்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீகளாய் எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் இசைத்த பாடலை அவர் நினைவாக இந்த மண்ணிற்கு ஒரு டெடிக்கேஷனாக காணிக்கையாக இந்த பாடலை அரங்கேற்றுகிறோம். பாலத்தால போற மாதிரியா கிட்டத்தட்ட 60 பேர் 30 பேர் முடிவு மக்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குதா ஊர்? எத்தனை வருஷத்துக்கு பிறகு வாரீங்க ஊருக்கு? ஒவ்வொரு வருஷம் வந்து போறீங்களா? இப்போ கூடுதலாக இந்த கோயில் திருவிழாக்காண்டே வந்திருக்கிறேன். என்னக்கான பேர் இதில் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்கறது? நல்லா இருக்கா? ஆ, அருமையாக இருக்குது. முதல்ல இப்போ என்னென்னு சொல்கிறது, சில நேரங்களில் வந்தால் தினத்தை காணக்கூடிய மாதிரி இருக்காது. இப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டோம். என்ன சொல்லிங்க மக்கள் உங்களுக்கு கும்பிடுது கண்ணையமான பற்றி உங்களுக்கு என்ன சொல்லுங்க? என்ன கும்பிடுது? கும்பிடுது கண்ணையமான பற்றி உங்களுக்கு மக்கள் என்ன சொல்லுங்க? இலங்கையிலேயே தான் நம்ம பெருசாக கட்டுறது மற்றது 500 கால் மண்டபம் இப்படிதான் சொல்லினோம். அது எல்லாரும் உங்களுக்கு தெரியும். அது தமிழ்நாட்டில இருந்து கடலுக்கால அம்மன் வந்து வீராமல் இடத்துல சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். என்னென்ன ஆரம்ப பாடசாலை வீராவலில் இருக்கு. அங்கே வந்து கன்னியாமரை பெற்றி எங்களுக்கு சமய பாடத்தில் அவங்க வெள்ளார பெற்றி எங்களை படிப்பிக்கிறது. ஆனால் சில சில யூடியூப் வழியை பார்த்துருக்கோம். எல்லாரும் பிள்ளையாக சொல்லியிருக்கு. அதை தவறண்டு சொல்ல இல்லை, கொஞ்சம் என்ன திருத்தமாக சொல்லணும்னு சொல்லுவேன். நீங்கள் எந்த நாடு? நீங்கள் ஜெர்மன். பாருங்க, எல்லாருமே புலம்பெயர் தேசங்களில் வந்திருக்கிறேன் தங்களோட சொந்த ஊரை பார்க்கறதுக்காண்டி. ஓகேமா? ஓகே அண்ணா, எந்த இடம்? இசைக்கச்சேரியை பார்த்து மகிழ்ந்துகொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் உன்னோட சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலுக்காண்டியே கிட்டத்தட்ட புங்குடுதீவு, அதாவது புங்குடுதீவை சேர்ந்த புலம்பெயர் தமிழர்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் முதல் தடவை, அதாவது எல்லா அதாவது புலம்பெயர் தேசங்களிலிருந்து எல்லா தமிழர்களும் இங்கே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலுன்ற ஒரு காரணத்துக்காண்டியே முழு பேருமே, அதாவது சின்ன வயசில் பார்த்துருப்பேன் நாம்,
இப்ப முழு பேருமே பாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தது இந்த கோவில். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே அந்த இனம் கண்டு அன்பா கதைக்கு நம்ம அதுக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப நாங்க தொடர்ந்து என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். ரோட்ல இருக்க வாகனங்களை பேரங்குவன் ஏகப்பட்ட வாகனங்கள் இருக்குது. அப்போ சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 90 விதமான மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல புலம்பெயர் தேசங்கள் இருந்தா வந்திருக்கிறோம்.